हाय फ्रेंड्स वेलकम बैक फन फैक्ट यूट्यूब चैनल ना उंगल राजेश इन्नैक्कु इंद वीडियोल एन्ना पाक्क पोरोना इंद लॉकडाउन वंदु पोट्टिरुप्पांग सो वंदु नरैय पेरुक्कु वंदु स्नैक्स सापडुम पोल आसैया इरुक्कुम ना वंदु वेलियिल पोना कडैयिल वंदु मूडि इरुक्कुम सो नम्म वीट्टिल उल्लद वच्चु अंद ईसिया कडैयिल इरुक्क मादिरि स्नैक्स वंदु नम्म रेडि पण्णलाम अदु एन्नान्नु इन्नैक्कु पाथीना ना गोधुमै मावु वच्चु गोधुमै केक्कु दान नी सेय्य पोरेन इदु सेय्य वंदु ओरु अरै मणि नेरम दान मैक्सिमम आगुम वीडियो और 45 मिनट्स मूल आना आगे वाँग अम्बे नम्बर पापम स्वीटा वो गोधुम के ना एना पाती इनकी 250 ग्राम वो गोधुम 100 ml वो पाल 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 पउडर नम्बरकल पाल पउडर वो का पाल वो बउल 100 ml வந்து தயிர் எடுத்துக்கேன் நானு இது வந்து எங்க வீட்ல மாடு இருக்கு அது கறந்த பசும்பால்ல இருந்து பிரித்து எடுத்த நெய் வந்து இது இது வந்து எங்க அம்மா தான் வந்து பிரித்து எடுத்தாங்க அது வந்து எப்படி பிரித்து எடுக்கறாங்கன்னு அடுத்த நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் பாத்தீங்கனா நான் ஒரு 50 கிராம் வந்து ஒரு முந்திரி பருப்பு நான் இங்க எடுத்துக்கேன் ஒரு 200 கிராம் வந்து சக்கரை சக்கரை இருக்குன்னா சக்கரை பாகு காய்ச்சிறதுக்கு தான் ஒரு தேவையான நம்ம எண்ணெய் எடுத்துக்கணும் ஏன்னா அந்த கோதுமை எல்லாம் நம்ம பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும் நமக்கு லைட்டா தேவைப்படும் உப்பு கையில பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் salt உப்பு எடுத்துட்டா போதும் முந்திரி பருப்பு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் நம்ம மிக்ஸில இருந்தா மிக்ஸில அரைச்சுவாங்க அம்மில அரைச்சா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் நான் அம்மில அரைக்கிறேன் வீட்ல இருக்கறதால इलाटे मिक्स पड़ा नाम तेल ऊतकूड़ा नम्बर वे अब मिक्स पड़ी मोटे फर्स्ट अदक तय ऊतिकल मुंद्रि पर्पा अच्छी वो मुंद्रि पर्पकल अल salt உப்பு ஒரு 2 ஸ்பூன் நெய் இதெல்லாம் ஒரு அரை வேக்காடா நம்ம mix பண்ணிக்கணும் இல்ல சாஃப்ட்டாவும் இல்லாத இதெல்லாம் ரொம்பவும் வந்து கம்மியாவும் இல்லாத ஒரு மீடியம் பதத்துக்கு வந்து இத நான் பிசைஞ்சிட்டேன் பிசைஞ்சி நம்ம இப்ப எடுத்து வேண்டியதான் इतमी तेजी वा कुछ मीडियम पेसेजा ओटले रोम अधिक तेल पेसेजी ओटो चपाती नम्ब मिडिल मट ना कट पड़पे बॉक्स पाक्सा वर्ण कटी பொரிச்சு எடுத்துட்டேன் நானே இப்போ வந்து நான் சக்கரை பாகு ரெடி பண்ண போறேன் அது எப்படின்னு வாங்க பாப்போம்
சர்க்கரையை குட்டியாச்சு. நம்ம வந்து நிறையெல்லாம் தண்ணி ஊற்றக்கூடாது, அந்த சர்க்கரை மேலே இருக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி வேண்டிதான். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டா போதும், சர்க்கரை கரையிற மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்க வேண்டிதான். கிண்டி விட்டுட்டு ரொம்ப அதிகமாகலாம் வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது, கொஞ்சம் மீடியம் சைஸுக்கு வந்து நம்ம கொதிக்க விட்டுக்க வேண்டிதான். பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இதை வந்து ரொம்பலாம் வந்து அதிகமாக கொதிக்க விட்டுறக்கூடாது, இல்லைனா அது பிசு பிசுன்னு ஒட்டிட்டு கம்மு மாதிரி வந்துடும் நமக்கு. பாருங்கள் இது எண்ணெய் மாதிரி மிதக்கிற பதத்துக்கு நம்ம வந்து இதை இறக்கிட வேண்டிதான். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். பொறிச்சு வச்சுருக்கோம்ல அந்த கோதுமையை, அதை வந்து இப்போ அந்த சர்க்கரை பாலை வந்து போட்டுக்கலாம், போட்டு ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும், ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து தீயா சாப்பிட போகுது, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு தீயா சொல்லுவோம். ஏன் அது ஏன் அதனால ஊறி தான் இருக்கு, சாப்பிடு. நானும் சாப்பிட்றேன். வேற லெவலாக இருக்கு. இது எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர். நான் செஞ்சது தெரியுமா இது உனக்கு? தெரியாது. இப்போ தூங்கி எஞ்சதும் உனக்கு எப்படி இருக்கு சாப்பிட்றது? நீங்களும் இதை செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா அந்த கோதுமையை வச்சு எப்படி அந்த ஒரு ரெசிபியை வந்து ஸ்வீட்டாக அந்த ரெசிபி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தோம். அதை வந்து நீங்கள் நார்மலாகவே பொறிச்சு சாப்பிட்லாம், அதுவுமே சூப்பராக தான் இருக்குது. இந்த லாக்டவுனில் நீங்கள் வெளியே எங்கேயாவது போக முடியலன்னா இந்த மாதிரி வீட்டில் உள்ளதை வச்சு ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு கரெக்டாக ஒரு வீடியோ எடுத்ததால தான் எனக்கு ஒரு 45 minutes ஆச்சு. நீங்கள் மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வந்து பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள், ஏன்னா நான் அடுத்த போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.